Praise God. Praise God. Praise God. Glory. ஒரே ஒரு காரியத்தை நீங்க என்ன கவனிங்க, ஒரே ஒரு காரியம் சொல்றேன், யாவையில் ஏவப்படுறேன் சொல்றேன். மதுரையில் ஒரு ஜப முகாம் நடந்தது. மதுரையில் ஒரு ஜப முகாம். அந்த ஜப முகாமில் திரளான பேர் ஒரு ஸ்கூலில் ஜப முகாம் நடத்தினார்கள். திரளான பேர் வந்து தங்கி அந்த ஜப முகாமில் பங்கு பெற்றார்கள். ஒரு ஸ்கூலில் வைத்து நடந்தது. ஆண்களுக்கு ஒரு பக்கம், பெண்களுக்கு ஒரு பக்கம், ஊழியர்களுக்கு ஒரு பக்கம், அதை கமிட்டி அதை ஆர்கனைஸ் பண்ணவங்க ஒரு பக்கம் தங்கியிருந்தார்கள். இரவு தான் ஆகாரம். எல்லா ஜபம் ஜபம் காலையிலிருந்து ஜபம். தேசத்துக்காக அழுது புலம்பி உருண்டு பிறண்டார்கள். நைட்டு எல்லாரும் சாப்பிட்டு அவங்க அவங்க அவங்கவுங்க ரூம் போனாங்க. ஆண்கள் ஆண்கள் பக்கம், பெண்கள் பெண்கள் பக்கம், ஊழியர்கள் அவங்க பக்கம். அந்த வெரண்டால் மாத்திரம்தான் நைட்லாம் எரிஞ்சது. நடுவில் கிரவுண்டு, ஒரே ஒரு வாலிப சகோதரன் காலையிலிருந்து கேட்ட ஜப குறிப்பு நெகேமியாவை போல் அவனை டிஸ்டர்ப் பண்ணி அவனை தூங்க விடலை, சாப்பிட பிடிக்கலை, அழுதுகிட்டே இருக்கிறார். கிரவுண்டில் சுற்றி 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 அழுகிறார், சுற்றி சுற்றி அழுகிறார். இவ்வளோ பெரிய தேசம், இவ்வளோ ஜப குறிப்பு, இவ்வளோ நடக்கு, என்ன ஆண்டவரே எப்படி செய்ய போகிறோம், எப்படி என்ன செய்ய போகிறோன்னு அழுகிறார். எல்லாம் படுத்து நிசப்தம். இரவு ஒரு மணிக்கு மேலே அழுதுகிட்டே இருக்கார். தூக்கம் வரலை, பசிக்கலை. அந்த நேரம் திடீர்னு யாரோ ஒருவர் ஆண்கள் பக்கம் ஒவ்வொரு அறையவா திறந்து திறந்து பார்க்கறத தூரத்திலேருந்து பார்த்தார். யார் இந்த இரவு போய் ஒவ்வொரு கதவையாக திறந்து பார்க்குறார், தூரத்திலேருந்து பார்த்துட்டு முழங்கள்லேயே நின்று பார்க்குறார். ஆண்கள் அறையை விட்டுட்டு நேராக ஊழியக்காரங்க அறைக்கு ஓடுறார். இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணவங்க அறைக்கு நேரம் ஓடுறார். ஏன் இந்த இரவு ஏன் இப்படி ஓடி ஓடி யார் கதவை திறக்கிறா பார்க்குறா? அதுவரை அமைதியாக இருந்த இந்த வாலிப சகோதரர் பெண்கள் பக்கம் போய் கதவை திறந்த உடனே கோபம் வந்துருச்சு. என்னடா பெண்கள் இங்கே எட்டி பார்க்குற யாருன்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிரவுண்ட்லேருந்து எழும்பி ஓடி அடி பார்த்துட்டே ஓடுறார். வெண்ணங்கி தரித்தவராக இயேசு ஒவ்வொரு அறையாக தேடி தேடி போனார். அப்படியே நின்றுட்டார் இந்த வாலிப சகோதரன். முழங்காலில் போட்டு கையை வைத்துட்டு ஆண்டவர்ட கேட்டார், நீ என்னத்த ஆண்டவரை தேடுறீங்க, நீ என்னத்தப்பா தேடுறீங்க, நீங்கள் என்னத்தை தேடுறீங்க? உடனே ஆண்டவருக்கு என்னாராம், எல்லாரும் ஜெபிக்க வந்தாங்க, தேசத்துக்காக அழதான் வந்தாங்க. யாராவது இந்த நைட்டு என் கூட ஒரு மணி நேரம் ஜெபிக்க இருப்பாங்களான்னு நானும் பார்க்குறேன். ஊழியர் பக்கமும் ஆள் இல்லை, சுவாசி பக்கமும் ஜெபிக்க வந்தவங்க பக்கமும் ஆள் இல்லை, இந்த மீட்டிங்கை நடத்துகிற ஆட்கள் பத்தும் ஆள் இல்லை, பெண்கள் பக்கம் ஆள் இல்லை. நானும் ஒருத்தங்களையா தேடி தேடி போகிறேன், யாருமே இல்லை. உடனே அந்த வாலிப சகோதரர் அந்த கிரவுண்ட்லேயே முழங்கால் போட்டு கையை வைத்து, நான் இருக்கேன்ப்பா உங்க கூட நான் சேர்ந்து ஜெபிப்பேன், என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. இந்த இரவு நீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் இருக்கேன் ஆண்டவரே என்ன நம்புங்க, எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் உங்களை ஏமாத்த மாட்டேன் ஆண்டவரே. ஊழியர்கள் உங்களை ஏமாத்திட்டாங்களா? இவ்வளவு வருஷம் பல ஊழியர்களை நம்பி நீங்க ஏமாந்துட்டீங்களா? மீட்டிங் நடத்துறவங்களை நம்பி ஏமாந்துட்டீங்களா? ஜெபிக்க வந்தவங்களை நம்பி ஏமாந்துட்டீங்களா? நான் உங்களை ஏமாத்த மாட்டேன், நான் உங்களை ஏமாத்த மாட்டேன், நான் ஜெபிப்பேன், இனி அவரோடு இணைந்து நான் போறேன்.
கொண்டாடுவேன். இந்த இரவு எத்தனை பேர் அப்படி உண்டு? இந்த இரவு எத்தனை பேர் அப்படி உண்டு? இந்த இரவு அத்தனை பேர் உண்டு. நான் அவரை ஏமாற்ற மாட்டேன், அவரோடு இணைந்து நிற்பேன். சோதனைக்கு உட்படாமல் இருக்கிறதற்கே ஒரு மணி நேரம் ஜெபனா, நான் என் தேசத்துக்காக எவ்வளவு ஜெபிக்கணும், என் ஜனத்துக்காக எவ்வளவு நடுவே நிற்கணும், எவ்வளவு போராடணும். யார் 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 நிற்பா? இந்த முழுரவு ஜெப ஐக்கியத்தோட நாங்க இணைந்து நிற்போம். இந்த மிஷன் மூமெண்டோட நாங்க இணைந்து நிற்போம். இந்த பட்டணத்துக்கு நான் உத்தரவாதி, நான் என் கிராமத்துக்கு உத்தரவாதி, என் தெருவுக்கு நான் உத்தரவாதி அப்படி சொல்றவங்க மட்டும் ஸ்பெசிபிக்கா, நான் சொல்லி அல்ல, ஆண்டவர் என்ன ஏவுறான்னு சொன்னா உங்க கைகளை உயர்த்துங்க. அவங்க மாத்திரம் அவங்க மாத்திரம் அவங்க மாத்திரம் அவங்க மாத்திரம் புரிஞ்சுதா உங்களுக்கு நான் சொன்னது? புரிஞ்சுதா? 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 ஏமாத்த மாட்டோண்டு. ஒரு காலத்துல மீட்டிங் நடத்தினா ஓடி ஓடி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. ஒரு காலத்துல கூப்பிட்டா வயிற்றுல பிள்ளைய கூட வச்சுட்டு ஓடி ஓடி முன்னாடி வந்து என் பிள்ளையும் நான் தாரேன் என்னையும் தாரேன்னு சொன்ன காலம் போய் எனக்கு என்ன கிடைக்கும், பிள்ளைக்கு என்ன கிடைக்கும்ன்ற காலத்துக்கு பிசாசு கொண்டு வந்துட்டாரு. எப்பா நாங்க இப்படி சுயநலமான கிறிஸ்தவராலே வாரிட்டோமே, செல்ஃபிஷாவே ஜபிக்கிறோமே. நான் இனி அப்படி இருக்க மாட்டேன். என்ன கூப்பிடுறாரோ கூப்பிடலையோ, நான் என் ஊழியத்துக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிக்கு ஜபத்துக்கு இந்த முழுகிற ஜபத்துக்கு இனி நான் தீவிரமா செயல்படுவேன். இனி இந்த பட்டணத்துக்கு தீவிரமா செயல்படுவேன். பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.